எனது கருத்து, இந்த சாதி என்கின்ற பேயை ஒழித்து விட வேண்டும். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழை நேசிக்க வேண்டும், தமிழால் இணைய வேண்டும் எல்லோரும். இதுதான் எனது விருப்பம். சந்தோரா குறும்பட தொலைக்காட்சிகளில் ஏராளமான படங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக திரையிடப்படுகிறது. அதில் ஒரு படம் அலங்கார பந்தல். இதில் பல குறியீடுகள் உள்ளது. ஒரு தந்தை, வயதான தந்தையும் தாயும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வயலை பார்த்தபடி இடையில் அந்த தந்தை இறந்து விடுகிறார். மகன் வந்து அப்பா என்று கூப்பிட்டால் உயிர் இல்லை அவருக்கு. அதுக்கு பிறகுதான் தாய்க்கு தெரிகிறது அவருக்கு உயிர் இல்லை என்று. அப்படியே அந்த உடலை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சற்று சாதி குறைபாடு இருக்கிறதால், அதாவது வந்து சாதி வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தில் அந்த அவருடைய பிணத்தை, அவருடைய உடலை இந்த தெருவால் கொண்டு போகக்கூடாது என்று மேல் சாதிக்காரர்கள் வந்து அடம் பிடிக்கிறார்கள். மகன் சொல்கிறான், எனது அப்பாவை நான் இப்படித்தான் கொண்டு போவேன். அதில் பெரிய பிரச்சனைகள் வந்தது. மற்றவர்கள் வந்து இவரோடு, படியனோடு சரியான சண்டை பிடிக்கிறார்கள். ஒருவன் வந்து அந்த உடலை தள்ளி விழுத்தி விடுகிறான், அதுவும் விழுந்து போய் கிடக்கிறது. இந்த நிலையில் இந்த பிணத்தை அவர்கள் எப்படி கொண்டு போனார்கள், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் இந்த படத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இடங்கோடி நிறுத்துறா. என்ப்பா பழனி, உங்கள் அப்பா இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பார். ஊரில் திருவிழா வச்சுருக்கதால சாமி 6 மணிக்கு ஊர்வலம் வருது. அப்பாவை 6 மணிக்குள்ளே அடக்கம் பண்ணிடணும். எந்த சாங்கிய சடங்கும் செய்யக்கூடாதுப்பா, இது ஊர் வழக்கம். 6 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஆனால் எந்த சடங்கும் செய்யாமலாம் இருக்க முடியாது. எங்கள் அப்பாவை தான் என்னால் காப்பாற்றவே முடியல. அவருக்கு கடைசியாக செய்ய வேண்டியதாக செய்ய விடுங்க. ஏன்பா பழனி, இதானே நம்ம வழக்கம். உங்களுக்கு வேணா ஊர் வழக்கம் பெருசா இருக்கலாம், எனக்கு எங்க அப்பா தான் பெருசு. அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு எடுத்துருப்போம். ஏன்னா அதான் பெரிய சொல்றாங்களா, கேட்கலாம் எப்படி. டே இளங்கோ, நீ யாருன்னு நல்லா தெரியும், தேவையில்லாம இதுல தலையிடாத. பழனி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? ஆறுமுகம், நீ யாரும் எடுத்து சொல்லக்கூடாதா? இதுல சொல்ல என்ன இருக்கு, அவங்க அப்பாவை பறி கொடுத்து நிக்கிறான். அவர் மனசுல பட்டதை ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம். இந்த வருஷம் மட்டும் சாமியை அடுத்து தெரு வழியா கொண்டு போட்டோம். இருப்பா, சொன்னதே சொன்னா எப்படிப்பா ஊரோட ஒத்து போப்பா? இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு செய்யணுதான் செஞ்சுட்டு எடுத்துருக்கோம். எனக்கு பிடித்த விஷயங்கள், அந்த அவருடைய உடலை தெருவுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுடைய வாதாட்டங்கள். அந்த மகன் வந்து, நான் அவரை சரியான மரியாதையுடன் தான் கொண்டு போவேன் என்று சொல்கிறது அவருடைய தந்தையின் பாசத்தை குறிக்கிறது. அது எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. இந்த அலங்கார பந்தல் குறும்படத்தை திரைப்படம் போல் படம் பிடித்திருக்கிறார்கள். அதில் வரும் காட்சிகளை பார்ப்பது போலே இருக்கிறது இந்த படம். இந்த படத்தின் இயக்குனர் முத்துகிருஷ்ணன் பழனி. இந்த படத்துக்கு இசை வழங்கியிருப்பவர் மிதுன் நாராயணன் அவர்கள். இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளராக கடமையாற்றியிருப்பவர் ராஜராஜேஸ்வரன். படப்பிடிப்பு செய்திருப்பவர் சதீஷ் ராஜேந்திரன். இவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். இந்த அலங்கார பந்தல் குறும்படத்தில் எனக்கு பிடிக்காததென்று எதுவுமே இல்லை. எனது கருத்து, இந்த சாதி என்கின்ற பேயை ஒழித்து விட வேண்டும். அதைத்தான் அவர்கள் அதில் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு உடலை கொண்டு போகக்கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை, கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போவதானால் ஒரு சத்தமும் போடாமல் அமைதியாக வேறு பாதையால் கொண்டு போகணும். இல்லை, நான் இந்த பாதையால் தான் கொண்டு போக போகிறேன் என்று அந்த மகன் சொல்லுவது, அவருடைய உறுதிப்பாட்டை எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. சமூகத்துக்கு ஏறாத ஒரு நிலை, சாதி இரண்டொழிய வேறில்லை காற்றுங்கால்
நீதி வலுவாதோர் நெறிமுறை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி என்று ஒரு அம்மா பாடியிருக்கிறார். இந்த படத்தில் இதை சாதி பிரச்சனையை சுட்டி காட்டுவது எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. நல்ல கருத்து. இந்த படத்தை முழுமையாக நீங்கள் பார்க்க விரும்பினால் எனது விமர்சனம் முடிந்தபின் மேலே இருக்கும் அந்த படத்தின் அடையாளத்தில் அழுத்தினால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். எனது சேனலுக்கு வந்து 100 பேருக்கு கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கார்கள். இவர்களுக்கு எனது நன்றிகள். எனது விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.